எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். தசாவதார ஸ்தோத்திரத்தில் இன்னைக்கு 6வது ஸ்லோகம், வாமனாவதாரத்தை பற்றி தெரிவிக்கிற ஸ்லோகம் இது. வ்ரீடா வித்தவதான் யதான வயசோ நாசீர தாட்டிபட்டா த்ரையக்ஷம் மகுடம் புனன்னவதுனஸ்த்ரைவிக்ரமோ விக்ரமஹம் யத் பிரஸ்தாவ சமுச்சிரித த்வஜபடி வ்ருத்தாந்த சித்தாந்திபிஹி ஸ்ரோதோபி சுரசிந்துரஷ்ட சுதிசா சௌதேஷு தோதூயதே. வ்ரீடா வித்தவதான்யதான வயசோ நாசீர தாடிபட்டஹ த்ரையக்ஷம் மகுடம் புனன்னவதுனஸ்த்ரைவிக்ரமோ விக்ரம யத் பிரஸ்தாவ சமுச்சிரித த்வஜபடி வ்ருத்தாந்த சித்தாந்திபிஹி ஸ்ரோதோபி சுரசிந்துரஷ்ட சுதிசா சௌதேஷு தோதூயதே. வாமனாவதாரத்தை பற்றி தெரிவிக்கிற ஸ்லோகம் இது. வ்ரீடா வித்த வதான்ய, அதாவது ரொம்ப வெட்கப்பட்டு மன கிளேஷத்தை அடைஞ்சி ரொம்ப வள்ளலாக இருக்கக்கூடிய தானவ யசோ நாசீர தாட்டிபட்டா, அந்த மகாபலின்னு சொல்லக்கூடிய அந்த அசுரன் யசஹா நாசீர தாட்டிபட்டா, அந்த புகழாகிற அவனுடைய புகழாகிற அந்த சேனைக்கு முன்னாடி போய் சொல்லக்கூடிய அந்த சேவகன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய சேவகன் சொல்லக்கூடிய த்ரையக்ஷம் மகுட்டம் புனன்ன வத்துனா, த்ரையக்ஷம் மகுட்டம், அந்த த்ரையக்ஷம்னா முக்கண்ணனாகிய சிவபெருமான், மகுட்டம் அவனுடைய முடி, அந்த முடியை புனன்னு தூய்மையாக்கிறதா த்ரைவிக்ரமஹா விக்ரமஹா, அந்த திருவிக்ரமனுடைய விக்ரமஹா, அந்த சிவபெருமானுடைய தலையில் திருவடி வச்சதானது, அந்த திருவடியானது நகா நம்மை அவது காத்தருளட்டும் அப்படின்னு மேலே. யத் பிரஸ்தாவ சமுச்சிருஜா, யத் பிரஸ்தாவ எதனுடைய தொடக்கத்திலேயே சமுச்சிரிதா, அந்த உயரமாக தூக்கப்பட்ட துவஜபட்டி அந்த கொடி வஸ்திரமானது விருத்தாந்த சித்தாந்திபிகி, விருத்தாந்த அந்த செய்கையோட சித்தாந்திபிகி, ஸ்ரோதோபிகி சுரசிந்து, அந்த வெள்ளம் தேவகங்கையினுடைய அந்த வெள்ளமானது அஷ்டசு திசா, எட்டு திசைகள்லேயும் சௌதேஷு, சௌதேஷுன்னா மேன் மாடங்களில் தோதுவியத்தை கீழே ஓடின்றிருக்கிறது, கடகடன்னு மேலே ஓடி விரைவாக தோதுவியத்தைன்னா ஆடி அசைகின்றதோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இது வாமனாவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். வாமனாவதாரம் நமக்கெல்லாம் தெரியும், பகவானுடைய அவதாரங்கள்லேயே ரொம்ப சாந்தமான அவதாரம் வாமனாவதாரம். பிரகலாதனுடைய பேரன் பலி சக்கரவர்த்தி, ரொம்ப பகவத் பக்தி உடையவன், ஸ்ரீமன் நாராயணன் மேலே அத்தியந்த பிரீத்தி உள்ளவன். அவருடைய தாத்தா தாத்தாவை போலேயே, அப்படியே தாத்தா தாத்தாவுக்கு அப்பா மாதிரி இல்லை, அப்படி வச்சுக்குமே, தாத்தாவுக்கு அப்பா மாதிரி இல்லை இல்லையா, அத்தியந்த நாராயணன் மேலே பிரீத்தி இருக்கவன் இவன், எம்பெருமானே சரண் நினச்சிட்டுருக்கவன். ஆனாலும் இவனிடத்துலேயும் சில தவறுகள் இருந்தது. இவன் எம்பெருமானுடைய பக்தர்கள் தேவர்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். இவன் என்னதான் ஆத்மஜானியாக இருந்தாலும் கூட இவனுடைய அந்த சுபாவம் எங்கே போவோம், சுபாவோ துரதிக்கிரமகான்னு சொல்லுவாள் சாஸ்திரத்தில். சுபாவம் என்ன பண்ணோம், தேவர்களை பார்த்தால் இவனுக்கு சும்மா இருக்க முடியல, அதனால் அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தான். அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தால் எம்பெருமான் பார்த்துன்னு சும்மா இருப்பானா, இவனுக்கும் பாடம் புகட்டணும் அப்படின்னு வந்து ஒரு அவதாரத்தை எடுத்தான். அந்த அவதாரம் வாமன அவதாரம், அதுவும் நல்ல விதமாக இவனை திருத்தி பணிகொள்வான்னு சொல்லுவேன் இல்லையா, நல்ல விதமாக இவனுக்கு திருத்தி இவனை அழிக்கணும்ன்ற இல்லை, இரண்டு கசிப்பு அழித்தா மாதிரி அழிக்கணுன்றது எண்ணம் இல்லை, அழிக்கவும் முடியாது இவனை. ஏன்னா பிரகலாதன் அப்படி ஒரு வரம் வாங்கிட்டான், இப்போ நடந்த மாதிரி ஒரு கோரமான சம்ஹாரம் இனி
என்னுடைய பரம்பரையில் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கிட்டபடியினால் எம்பெருமான் பிரகலாதனை கொடுத்த வாக்கு கட்டுப்பட்டு இவனை இப்படி ஒரு ஒரு இவனை இப்படி ஒரு மாறுதலுக்கு இவனை மாற்றி வச்சான் எம்பெருமான். அதுக்காக எடுத்துகிட்ட அவதாரம் தான் இந்த அவதாரம். ரொம்ப அழகான அவதாரம். இந்த அவதாரம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அவதாரத்தை பற்றி நம்ம ஆழ்வார்கள்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. இந்த அவதாரத்தை பற்றி ஆண்டாள் ஒருபடி மேலே போய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு சொல்லிட்டார். தமிழில் நிறைய இடங்களில் எடுத்திருக்கா. சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அவதாரத்தை பற்றி சொல்லும்பொழுது திரண்டு அமரர் தொழுது ஏத்தும் திருமால் நின் செங்கமல இரண்டு அடியால் மூலகமும் இருள் தீர நடந்தனையே நடந்த அடி பஞ்சவர்க்கு தூதுவாக நடந்த அடி மடங்களாய் மாறு அட்டாய் மாயமோ மருட்கைத்தேம். ரொம்ப அழகான வார்த்தைகள். பகவானோட அவதாரத்தில் மிக சாந்தமான அவதாரம் இந்த வாமனாவதாரம். அதுவும் எப்படி வரான் பெருமாள்? பிக்ஷை கேட்டுட்டு பிரம்மச்சாரியாக வரான். அதுவும் எப்படி வரான்? இவர் சொல்கிறார் விஜயத்வாதசியில் வரானா. அதுவும் எப்படி விஜயத்வாதசியில் காசியபருக்கும் அதித்திக்கும் புத்திரனாக அவதரித்து இவன் வரான்? அதுவும் எப்படி பிறந்தாவன்? பிறக்கும்பொழுதே பீதாம்பரதாரியாக பிறந்திருக்கான். அப்புறம் தன்னுடைய ஒரு சக்தியினால் அவளுடைய வேண்டுகோளுக்கு உட்பட்டு அவன் ஒரு பிரம்மச்சாரியாக குள்ளமான ஒரு பிரம்மச்சாரியாக வந்து பிறந்திருக்கான். அதுவும் அந்த தமிழில் நிறைய இடங்களில் சொல்லும்பொழுது பார்த்தால் உபநயனம் பண்ணி வச்சது உபநயனத்தை பண்ணி வச்சு சூரிய பகவானே காயத்ரி மந்திரத்தை வாமனனுக்கு உபதேசம் பண்ணுறாராம். இவ்வளோ ஒரு இது பாருங்க. பிரகஸ்பதி பூனல் போடுறாராம். யஜ்ஞோபவீத தாரணம் பிரகஸ்பதி பண்ணி வைக்கிறான் பண்ணி வைக்கிறார். காஷ்யபர் அந்த எல்லா கிரியைகளையும் நடத்தி வைக்கிறாராம். பூமாதேவி அந்த மிஞ்சி மௌஞ்சி இதெல்லாம் எடுத்துன்னு வந்து பூமாதேவி தராளாம். அதிதி என்ன பண்ணாலாம் கௌபீனம் கொடுக்குறாளாம். இது அந்த அதிதேவத்தை அந்த வான்க்கு அதிதேவத்தை என்ன பண்ணாலாம் ஒரு கொடையை எடுத்துன்னு ஜவு கொடையை கொடுக்குறாளாம். பிரம்மதேவன் கமண்டல பாத்திரத்தை கொடுக்குறானா. சப்த ரிஷிகள்லாம் சேர்ந்து தர்ப்புள்ள கொடுக்குறாளாம். சரஸ்வதி அது ஜபத்துக்குன்னே இருக்கக்கூடிய எல்லா தேவையான மொத்தத்தையும் கொடுக்குறாளாம். குபேரன் பிக்ஷ பாத்திரத்தை கொடுக்குறானா. முதல்ல யாரா பிக்ஷை இடுறா அப்படின்னா பெருமாளுக்கு பூமாதேவி முதல்ல வந்து பிக்ஷை இட்டாளாம். இப்படி தமிழில் ஒரு இடங்களில் வர்ணிச்சிருக்கான். அப்படி ஒரு வாமனாவதாரத்துடைய ஒரு சிரேஷ்டம் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுருக்கு. அதுவும் எதுக்காக பெருமாள் வாமனனாக அவதாரம் பண்ணணும் இல்லையா? மகாபலியுடைய அகங்காரத்தை அடக்கணும் இல்லையா? மகாபலிய அலங்காரத்தை அடக்கணும்னா வேறு மாதிரி உருவம் எடுத்திருக்கலாமே, அவதாரம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமே. ஏன் வந்து எம்பெருமான் வாமனனாக அவதாரம் பண்ணான்? இது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதுக்கு அழகாக பிரிவாளெலாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கான் இல்லையா? முதன் முதலாக பெருமாள் பூர்த்தியான ஒரு மனுஷ உருவத்தில் வந்தது வாமனாவதாரத்தில் தான். அதுவும் சின்ன பிரம்மச்சாரியாக வந்து மூணடி மண்ணை யாசித்து பெரிய திருவிக்கிரமனாக உலக அளக்கக்கூடிய ஒரு சக்தியோடு அவன் வளர்ந்துட்டான் இல்லையா? மனிதன் இதுக்குள்ள நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் சின்னவனாக இருந்தாலும் கூட அவனுடைய செயலானது என்னவான கிரியை எந்த கிரியையாக இருந்தாலும் அவனால் பண்ண முடியோன்றதை காட்டுறதுக்காகத்தான் இல்லையா? லோகத்தில் சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுவாள், மூர்த்தி சிறுசு தான் ஆனால் கீர்த்தி ரொம்ப பெருசுன்னுவா இல்லையா? அதே மாதிரி உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது யாரையோன்றதுக்காகத்தான் இதை எம்பெருமான் இந்த மாதிரி ஒரு அவதாரத்தையும் எடுத்துட்டான் இல்லையா? தேகம்ன்றது ஒரு கோவில் போல், அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கான்? சின்ன ஒரு கட்டை விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இல்லையா? நம்முடைய தேகம் அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய புருஷன் எப்படி உபனிஷத் வர்ணிக்கிறது இல்லையா? அங்குஷ்ட மாத்திர பிரமித்தாக மத்திய ஆத்மனி திஷ்டன்னு அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? சிருஷ்டி காலத்தில் ஆரம்ப காலத்தில் எப்படி வரான் பெருமாள்? எல்லா வேதங்களையும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண சர்வசாஸ்திரத்தையும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய பெருமாள் சின்ன ஆளுளை கண்ணனாக தான் வரான் இல்லையா? அதனால் நாம் இதிலேருந்து ஒரே ஒரு விஷயந்தான் தெரிஞ்சுக்கணும், மனுஷன் ரொம்ப சின்னவனாக இருந்தாலும் கூட வயசு ரொம்ப குறைஞ்சதாக இருந்தாலும் கூட இல்லை செல்வத்தினால் இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது அந்தஸ்தினால் இருக்கட்டும் அதில் கம்மியாக இருந்தாலும் கூட
ஒரு சுத்த பிரம்மச்சாரியாக இருந்து ஒரு நல்ல ஆச்சாரியன்கிட்ட அவன் வந்து சிரவண மனன நிதித்தியாசனங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு வயசை வச்சுட்டு அவனை நம்ம ஒரு இடம் போடக்கூடாது இல்லையா. அவன் என்ன அவன் சின்ன பையன் நம்ம அவனை உதாசீனப்படுத்திடக்கூடாது. அவனுக்கு இருக்கக்கூடிய அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வித்தியை நாம் என்றைக்குமே அவனுக்கு அவனுக்கு உண்டான மதிப்பை நம்ம கொடுத்தே தான் ஆகணுன்றத காட்டுறதுக்காகத்தான் எம்பெருமான் இந்த அவதாரத்தையே எடுத்தான் இல்லையா. மேலே அகங்காரம் இருக்கக்கூடிய அந்த மகாபலியை எப்படி அவன் வந்து கட்டுப்படுத்தினான் அப்படின்றதெல்லாம் நமக்கு கதை தெரியும் இல்லையா. சுக்கராச்சாரியாரை தடுத்ததும் எம்பெருமான் அவருடைய கமண்டலு பாத்திரத்தில் போய் அவன் வந்து உள்ளே புகுந்து கொண்டதையும் எம்பெருமான் அதை மீறி சுக்கராச்சாரியருடைய கண்ணை குத்தி அதன் மூலமாக தானம் கேட்டதையும் அது எல்லாமே நமக்கெல்லாம் கதையெல்லாம் நன்னாவே தெரியும் இல்லையா. இப்படி அவன் மேலே மேலே வரத்தை கொடுத்து கொடுத்த வாக்கு இல்லையா ஈவது விளக்கேல்னு சொல்லுவாள் தமிழில். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக மகாபலி தானங்களை கொடுக்குறான். ஒரு அடியினால் அண்ட சராச்சரங்களையும் அளந்தவன், ரெண்டாவது அடியினால் நிறைய இதில் விவாதங்கள்லாம் நிறைய இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நான் தமிழில் பல மன்றங்களுக்கு போயிருக்கேன், அந்த மன்றங்கள்லாம் பார்த்தா பேசுவாள், நான் கீழே உட்காந்து கேட்டிருக்கேன். எம்பெருமான் மூணடி நிலத்தை அடைந்தார், அதாவது மூணடியும் முடிஞ்சு போச்சு, மூணு வரம் கொடுத்தானோ இல்லையோ மகாபலி, அந்த மூணு வரமும் முடிஞ்சு போச்சு. எங்கே ஒரு அடி வானுலகத்தை அளந்தார், ரெண்டாவது அடி பூலோகத்தை அளந்தார், மூணாவது அடி மகாபலி தலத்து தலையில் வச்சார். இதெல்லாம் என்ன ஒரு அபத்தம்னு தெரியல இல்லையா. வேறமே சொல்லிவிடுச்சு பரமர்ச்ச விட்சே அப்படின்னு. மூணாவது அடி எங்கே அளந்தார்ன்றது எம்பெருமானுக்கு தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. ஒரு அடி அண்ட சராச்சரங்களே அளந்தான், வானுலோகத்தை மொத்தத்தையும் அளந்தான் இருக்கு. ரெண்டாவது அடி பூலோகத்தை அளந்தான்னா பூலோகத்தில் தான் அவனுடைய தலையும் இருக்குது இல்லையா. ஏன் மகாபலி தலையில் அந்த நம்முடைய எம்பெருமானுடைய திருப்பாதத்தை வச்சான்னா அவனுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா. அந்த அதோகதியாக பரமபக்தன் அவன், அதோகதியாக அவனை விட்டுறக்கூடாது இல்லையா. அவனை அதோகதியாக விட்டுட்டா ஒரு அழகாக ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். எம்பெருமான் வந்து அவனுடைய தலையில் வந்து காலை வச்ச உடனேவே அவன் ஓன் அழறானான். ஓன் அழுத உடனேவே நீ ஏண்டாப்பா கஷ்டப்படுற, நான் தான் உனக்கு நீ என் பக்தன் இல்லையா, நான் தான் உனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் உனக்கு நல்லது தானே பண்ணிட்டுருக்கேன், அது நான் அத்தலை வித்தலை சுத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு லோகம் இருக்குது, அந்த ஏழு லோகத்தையும் நீ ஆளணுன்றதுக்காகத்தானே உன்னை அனுப்பி வச்சுட்டுருக்கேன், நீ ஏன் அழற அப்படின்னு. உன்னை இனிமேல் சேவிக்க முடியுமான்னு தெரியலையே, எப்பவுமே நான் வந்து உன்னையே சேவிச்சுட்டுருக்கேன், இனிமேல் நான் கூப்பிட்டா நீ எல்லா இடத்துக்கும் வருவியா, நான் எனக்கு பிரத்யக்ஷம் தருவியா, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டா அப்படின்னு மகாபலி கேட்குறானா. மற்றவாளுக்கு வரணோ இல்லையோ உனக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அவர் எம்பெருமான் மகாபலி இடத்துல தெரிவித்தாராம். இது ஒரு தமிழில் ஒரு பாட்டில் வருது இது. அன்றவன் வந்தது அறிந்து உலகலாம், வென்றவன் சிந்தை உவந்ததிர்கொண்டான், நின்றனின் அந்தனர் இல்லை நிறைந்தோய், என்றனில் உயர்ந்தவர் யாரி நீ என்றான். அப்படி நீ வந்துட்டேன்னா என்னை காட்டிலும் உயர்ந்தவன் இந்த லோகத்தில் யாராவது இருக்கானா, என்றனில் உயர்ந்தவர் யார் இனி என்றான். இனி லோகத்தில் யாருமே உயர்ந்தவன் இருக்கவே மாட்டான் இல்லையா. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், உன்னுடைய என்னுடைய சாதாரண உன்னுடைய சிரசில் அண்ட சராச்சரங்களே அளந்த உன்னுடைய திருப்பாதமானது என்னுடைய தலையில் இருக்குன்னு இல்லையா. அதை இவெல்லாம் புரிஞ்சிக்காமல் இந்த வழக்காட்டு மன்றத்தெல்லாம் மூணாவது அடியை கொண்டு போய் எம்பெருமான் அவருடைய தலையில் வச்சான் அப்படின்னு. ஏன்னா ஜெயித்தவன் என்றைக்குமே பெருமாளாக இருக்கணும். மகாபலி கொடுத்த தானம் மூணு முடிஞ்சு போச்சு, மூணு வரம் கொடுத்தான், மூணு அடி எடுத்துக்கோன்னா மூணு அடியும் முடிஞ்சு போச்சுன்னா ஜெயித்தவன் மகாபலி ஆகிடுவான் இல்லையா. அது கூடவே கூடாது. ஜெயித்தவன் மகாபலி ஆகிட்டான்னா பெரு எம்பெருமான் தோற்று போனதாக அர்த்தம் இல்லையா. இன்னும் பாக்கி இருக்குது, அதை எப்போ அழக்க போகிறானோ தெரியல. பத்து அவதாரம் கலியுகமே பிறந்துருச்சு, அது என்றைக்கோ ஒரு நாள் அழக்க போகிறான். அந்த அவதாரத்தில் எந்த அவதாரத்துலேயோ அந்த ஒரு அடி பாக்கி இருக்குது. இப்படி தான் நாம் எடுத்துக்கணுமே தவிர வேதமே தான் சொல்லியிருக்கு இல்லையா. விஷ்ணு சூக்தத்தில் இப்படி தான் வார்த்தை வருது. அதனால் வேதம் சொன்னதுக்கு மாறாக நாம் பேசுறதுன்றது தமிழ் மன்றங்களில் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், அது அவளுடைய சௌகரியம் இல்லையா. சம்பிரதாயபரமாக பார்த்தால்
எம்பெருமான் இன்னொரு அடியை பாக்கி வச்சிருக்கான் நமக்காகவே. அது எப்போ யாருக்கு எந்த மகாபலி வரப்போறானோ, எப்போ யாருக்கு அதெல்லாம் நடக்க போறதோ தெரியலன்னு. எதுக்காக நன்னா ஒன்று பாருங்க, எதுக்காக இந்த அவதாரம் அப்படின்னா, நாம யாருடைய ஒரு இந்த அளவை பார்த்தோ, ஒரு உருவத்தை பார்த்தோ நம்ம எடை போடக்கூடாது அப்படின்றதுனால தான் எம்பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்துட்டான்னு நான் சொன்னேன். ஒரு முழம் அளவு தான் இருக்குது தேரோடைய ஒரு அந்த அச்சாணி, அந்த அச்சாணி தான் தேரையே வழி நடத்திட்டு போகிறது இல்லையா. கிருமி ரொம்ப சின்னது, அந்த கிருமி நம்ம கண்ணால் கூட பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த கிருமி வைரல் ஃபீவர் வருதுன்றா, அது வருது என்னென்னவோ பாக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகிடுறதுன்றா. ஆனால் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சோன்னா நம்ம உடம்பு எவ்வளோ பெரிய தேகமாக இருந்தாலும் போச்சு மொத்தமே இல்லையா. அதை மாதிரி எம்பெருமானுடைய சக்தி குள்ளனா அவன் வந்தாலும் அவனுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, சர்வசக்தி படைத்தவன் அவன்றதை காட்டுறதுக்காக மட்டுமே எம்பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்துட்டான். கம்பன் இதை அழகாக வர்ணிச்சிருக்கான். முப்புரி நூலினன் முஞ்சையன் விஞ்சை கற்பதோர் நாவின் அரற்படு கையன் அற்புதன் அற்புதரே அறியும் தன் சிற்பதன் ஏப்ப ஓர் மெய்கொடு சென்றான். அரும் அவன் அவன் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அவனும் சர்வஜன் இல்லையா. எஸ் சர்வஜா சர்வவித்துன்னு சொல்லியிருக்க உபனிஷத்தில் இல்லையா. அவன் ஒரு சர்வஜன், அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானம் பாருங்க. ஆண்டாள் இதுதான் சொன்னான், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின். எப்போ ஏற்பட்ட ஞானம் பாருங்க. யாச்சகம் கேட்கறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை இல்லையா. யாச்சகம் கேட்கறது நம்ம சாதாரணமாக போய் ஒருத்தர்கிட்ட யாச்சகம் கேட்டுற முடியாது. நாம் போய் கேட்டால் அப்படி இருக்கோம், கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோன்ற ஒரு பயம் இல்லையா. வாயிலேருந்து வார்த்தையே வராது. நாம் ஒருத்தர்கிட்ட 10 ரூபா கேட்டுட்டு போனோன்னா அவன் தர முடியாதுன்னு சொல்லிட்டான்னா கொடுத்துதான் ஆகணும்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. எம்பெருமான் இறங்கி போய் யாச்சகம் கேட்டான். இதுதான் உத்தமன். லோகத்தில் 4 பேர் இருக்கா பிரிச்சிருக்கா, அதமன் அதமாதமன் அதமன் மத்தியமன் உத்தமன் சொல்லிட்டு. அதமா அதமன் நானும் வாழக்கூடாது அடுத்தவனும் வாழக்கூடாது, அதமன் அடுத்தவன் வாழக்கூடாது நான் மட்டும் வாழணும், மத்தியமன் நானும் வாழணும் அவனும் வாழணும், உத்தமன் நான் வாழலைன்னாலும் பரவாயில்லை அவன் வாழணும் இல்லையா. இதுதான் உத்தமனுடைய ஒரு எண்ணம். எம்பெருமான் தேவாதி தேவர்களுக்காக இறங்கி வந்து யாச்சகம் கேட்டான். தன் நிலையிலிருந்து இறங்கி எவனொருவன் மற்றவர்களுக்காக போகிறாளோ, மற்றவாளுக்காக ஒரு ஒத்தாசையை பண்ணுறதுக்காக தன்னுடைய ஸ்டேட்டஸையும் பார்க்காமல் இறங்கி போகிறாளோ அவன்தான் உத்தமன் இல்லையா. சரி, யாச்சகம் கேட்டு மகாபலி தர முடியாதுன்னு சொல்லியிருந்தானா எம்பெருமானால் என்ன பண்ணியிருக்க முடியும் அந்த இடத்துல இல்லையா. அதுவும் ஒரு அழகாக சொல்லுவா, பிராட்டி கூட வந்துட்டாளாம், பிராட்டி அவனுடைய மார்பிலே இருக்கிறபடினால பிராட்டி கூட வந்துட்டாளாம். பிராட்டியுடைய திவ்ய கடாட்சமானது மகாபலி மேலே பட்டுருச்சுன்னா பிராட்டி தரமாட்டேன் தராதேன்னு சொல்லி உனக்கு வந்து இது நாசத்தை கொடுக்கக்கூடிய சமயம். ஏன்னா அவதான் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் இல்லையா. அந்த நிகிரகம்ன்றதே அவளுக்கு தெரியாது. தராதரான்னு அவளுக்கு சைகையால் ஏதாவது கண்ணை காமிச்சிட்டானா, இல்லை அவன் மனசுக்குள்ளே புகுந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டான்ட்டான்னா, என் பிராட்டியுடைய கடாட்சம் பட்டுதுன்னா மகாபலிக்கு என்ன மாறி எடுத்துன்னா என்ன பண்ணுறதுனால மான் தோலை போட்டு பிராட்டியை மூடிண்டு போய் யாச்சகம் கேட்டாருன்னு ஒரு கதை சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இப்படி இருக்கிறபடினால தான் எம்பெருமான அவ ஆண்டாள் என்ன பண்ணனா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு சொன்னான். அப்படி ஒரு சர்வஜன் சாதாரணமாக போய் மகாபலிக்கிட்ட யாச்சகம் கேட்கறதுக்காக போனான் இல்லையா. நன்னா பார்த்துக்கோ, தசாவதாரத்தில் துஷ்ட நிகிரகமே இல்லாத ஒரு அவதாரம் எதுன்னா வாமனாவதாரம் தான். ஏன், மகாபலி ஒன்றும் சத்ரு இல்லையே, சத்ருவை தான் துஷ்ட நிகிரகம் பண்ண முடியும். மகாபலி ஒன்றும் சத்ரு இல்லையே, தேவர்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்தான். அது அவனுடைய சுபாவம், சுபாவத்தை மாற்ற வைக்கணும். சுபாவத்தை மாற்ற வைக்கணும்னா மாற்றிக்க வைக்கணும்னா என்ன பண்ணுறது, அவனை வேறொரு லோகத்துக்கு அவனை ஷிஃப்ட் பண்ணணும். அதான் எம்பெருமானே நாடு கடத்துறாரு பார்த்துங்க. அவனுக்குன்னு ஒரு தேசத்தை கொடுத்து அவனை அங்கே ராஜாவாக இன்னி பர்யந்தம் உட்கார வச்சுருக்காரு இல்லையா. அது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு காருண்யம். அந்த காருண்யம் தான் இங்கே வெளிப்படுறதே தவிர இந்த இடத்துல வந்து துஷ்ட நிகிரகம் வெளிப்படவே இல்லை இல்லையா. அதுவும் நம்மாழ்வார் இந்த பாசுரங்கள் இந்த எம்பெருமானை பற்றி வாமனாவதாரத்தை பற்றி வர்ணிக்கிறப்போ நம்மாழ்வாருடைய வார்த்தை, பிரான் உன் பெருமை பிறரார் அறிவார் அறாய் உலகளந்த ஞான் என்று வராகத்தை ஈற்றளவு போதாவால் என் கொலோ எந்த அடிக்களவு போந்தபடி. அதுவும் இது ருக்வேதத்தில் அது 2வது அஷ்டகத்தில் இந்த எம்பெருமானை பற்றி பூர்த்தியாக பேசியிருக்கான், பெரியவா வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அதுவும் நம்மாழ்வாரே வேறொரு இடத்துல சொல்லும்பொழுது, பொறுமானின் படை ஆழி சங்கத்தோடு
திருகாணியில் கடல் ஏழு உலகம் தொழ ஒரு மாணிக்குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளது ஆமே. நம்மளவரே மறுபடியும் வேற ஒரு இடங்கள இடத்துல கூட சொல்லியிருக்காரு, மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணும் ஆய்விரியும் எம் பிராணையேன் இல்லையா. அதுவும் இது சில பேர் எம்பெருமானை பற்றி வர்ணிச்சுட்டே இந்த எம்பெருமானை பற்றி வர்ணிச்சுட்டே போனால் சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இருக்குது இந்த வாமனாவதாரத்தை பற்றி நிறைய இடங்களில் பெரியவா நிறைய இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கா. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சொல்கிற விஷயம் இதே தான், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தெரியாமல் மகாபலி நிற்கிறப்போ அவனுடைய அந்த புகழ் தேவர்கள்லாம் அடக்கி வச்ச அந்த புகழை என்ன பண்ணுறான்னா ஒரே இதுவாக அடக்கணுன்றதுக்காக எம்பெருமான் தன்னுடைய அவனுடைய சிரஸில் தன்னுடைய திருப்பாதத்தை வச்ச உடனேவே அது என்ன ஆகிடுச்சான்னா விரீடா வித்த தானிய தானவேஷோ நாசீர தாட்டிப்பட்டகா. எம்பெருமானுடைய புகழை பரப்புறத்துக்கு இப்போ சொல்லிக்கிற அளவு இல்லையோ எல்லாரும் கொள்கை பரப்பு செயலாளர்னு, அந்த எம்பெருமானுடைய புகழை பரப்புறத்துக்கு முதல் ஆளாக இருக்கானா அவன் இல்லையா. இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருப்பாதத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பெருமை இருக்குன்றது சொல்கிறதுக்கு மகாபலி முதன்மையான ஆளாக இருக்கானா, இது தேசிகருடைய ஒரு அபிப்பிராயம் இல்லையா. அதுவும் எப்படிப்பட்ட திருப்பாதம், தேவகங்கை அந்த திரு எம்பெருமானுடைய திருவடியில் சாக்ஷாத் பிரம்மதேவர் தேவகங்கையை கொண்டு திருவஞ்சனம் பண்ணுறார். அது சிவனுடைய தலைவழியாக ஓடி வர்றது இன்றைக்கும் இல்லையா. நன்னா அழகநந்தான்னு சொல்லுவாள், இன்றைக்கும் நமக்கு தெரியும் அழகநந்தா சிவனுடைய தலையிலேருந்து ஓடி வருது. அது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான எம்பெருமான் யாருன்னா வாமனாவதாரத்தில் எழுதியிருக்க ஒரு எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய ஒரு கீர்த்தியானது எட்டு திக்கிலையும் பரவி நம்மையெல்லாம் ரட்சிக்கட்டும் அப்படின்றது சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்.